எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகத்தை எல்லாம் ஆளுகின்ற சக்கரவர்த்தி அவன். அந்த சக்கரவர்த்தி உலகங்களெல்லாம் இப்படி ஆளப்பட வேண்டும் என்பதற்காக கட்டளையிட்டிருக்கிறான். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்யா என்று வேதங்களும் ஸ்மிருதிகளும் அவனுடைய கட்டளைகளை சொல்லுகின்றன. அதன்படி நாடு நடக்க வேண்டும். அதன்படி நாடு நடந்தால் நல்லது செய்தவனுக்கு, தர்மம் செய்தவனுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும், கெட்டது செய்தவனுக்கு தீய பலங்கள் கிடைக்கும். ஆக என்னென்ன பலனுக்கு, என்னென்ன கர்மாவுக்கு என்னென்ன பயன் என்றெல்லாம் வகுத்து அளித்திருக்கிறான். இதையெல்லாம் ஒருவர் அமல்படுத்த வேண்டுமே, அதை யார் அமல்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க, அவனுக்கு கீழே இருக்கும்படியான தர்ம தேவதையானவள் இதையெல்லாம் கவனித்து பண்றான்னு சொல்லணும். இங்கே பாதுகா தேவியானவள் அந்த எம்பெருமானுடைய ஸ்தானத்தில் இருந்து தர்ம தேவதையாக இருந்து எல்லாவற்றையும் அமல்படுத்துகிறார். சகலமிதம் அவந்தியே சகனே ஸ்தாபயந்தி, சகலமிதம் உலகம் எல்லாவற்றையும் எல்லாவற்றுள்ள மக்களிடையே அவந்தியே சாசனே ஸ்தாபயந்தி, எம்பெருமானுடைய உத்தரவை அமல்படுத்துகிறாள் பாதுகா தேவி. சரிங்களா, எப்படி உத்தரவு எப்படி அப்படின்னா, அவந்தியே எம்பெருமானுடைய உத்தரவு வீண் போகக்கூடாது. ஆக வீண் போகாதபடி உத்தரவு உத்தரவுப்படியே நடத்தி காட்டணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ராஜ்யம். அரசனிட்ட கட்டளையை கீழே நிறைவேற்றாவிட்டால் அது ராஜ்யமே அல்ல. ஆக இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்கு தகுந்த மனுஷால் வேணும். அதில் யார் இருக்கா? இப்போ பாதுகா தேவி இருந்துட்டு அவந்தே சாசனே ஸ்தாபயந்தி எம்பெருமானிட்ட ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியா என்று சொல்லப்பட்டான். வேதங்களும் ஸ்மிருதிகளுமாகிற அவனுடைய உத்தரவுகளை சரியானபடி அமல்படுத்துகிறாள் பாதுகா தேவி. அந்த அமல்படுத்துகிற அதிகாரம் இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அவள் ஆறு முரமசன பதஸ்தா, அவள் முரமசன பதஸ்தா. முரமசனம் என்று சொன்னால் முரங்கிற அசுரனை கொன்றவன் எம்பெருமான். அவனுடைய ஆக எம்பெருமானுடைய பதஸ்தா, பதம்னா திருவடி, அதுல ஸ்தார்னா இருக்கிறவர். ஆனால் எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் இருக்கிறவர் பாதுகா தேவி எப்பொழுதும் என்று ஒரு பொருள். இங்கு பதாங்கிற பதத்துக்கு ஸ்தானம்னு ஒரு அர்த்தம். ஆக முரமசன பதஸ்தா என்றால் எம்பெருமானுடைய ஸ்தானத்திலே இருக்கிறவள் என்று அர்த்தம். ஆக எம்பெருமானுடைய ஸ்தானத்திலே இருந்தால் எம்பெருமானுடைய அதிகாரத்தை எல்லாம் இட்டு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய பலங்கள் எல்லாம் தானே கொடுத்து கொடுக்கக்கூடியதான அதிகாரம் உடையவள் என்று பொருள்படுகிறது இல்லையா. கீழே ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாதுகாப்பட்டா விஷயம் நடந்தது. ஆக ராமன் தனக்கு பதிலாக பாதுகை எழுந்திரல் பண்ணி கொடுத்தான். அதே பரதன் சிம்மாசனத்தை எழுந்திரல் பண்ணி கொண்டு நாட்டை ஆண்டான். அப்ப பாதுகா தேவி நாட்டையே ஆண்டது. அப்ப பாதுகா தேவி அதுக்கு ஏன் அதிகாரம், எப்படி அதிகாரம் வந்தது அப்படின்னு கேட்டா, ராமனுடைய ஸ்தானத்துல சிம்மாசனத்துல பாதுகா தேவி அமர்ந்திருக்கிறார். அதனால அந்த பாதுகா தேவிக்கு அதிகாரம் கிடைத்தது. அந்த பாதுகா தேவியை கொண்டு அவளுக்கு மந்திரி வர்க்கம் மாறி தான் இருந்து கொண்டு நாட்டை ஆண்டான் பரதன் என்று கேட்டோமல்ல. அதுபோலவே இங்கு எம்பெருமானுடைய ஸ்தானத்துல இவ பாதுகா தேவி இருக்கா. அப்படி இருந்து முரபகனபதஸ்தான் மௌத்திகாதி பிரகாரம், அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டவனாக்க, எல்லா விதமான ராஜச தாமசமான பலங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவளாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிகிறது பாதுகையை பார்த்தா அப்படின்னு கேட்டா, மௌத்திகாதி பிரகாரம். மௌத்திகன்னா முத்து, ஆதிசபுரத்தினால இந்திரநீல கற்கள், அப்புறம் பத்மராக கற்கள் சிவப்பு. ஆக முத்து நீளம் பத்மராக கற்கள் இவைகளெல்லாம் பிரகார விசேஷமாக கொண்டவள் பாதுகா தேவி. இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, முத்து ஒழுப்பான் அப்படின்னால சாத்திகமான பலத்தை எல்லாம் பாதுகா தேவி கொடுக்கிறார். அதே மாதிரி கருப்ப இந்திரநீலக்கல் கருப்பான் அப்படின்னால தாமசமான பலத்தை கொடுக்கிறார். அப்புறம் இந்த பத்மநாக கல் இருக்கேன் அது சிவப்பு, அது மிஸ்ர பலத்தை கொடுக்கிற சொற்காதி பலங்களை கொடுக்கிறது. ஆக அந்த முத்துக்களின் மூலமாக எல்லா விதமான பலன்களையும் இவள் அழிக்க வல்லவளாக இருக்காள் பாதுகா தேவி. ஆக அப்படி அழிக்கக்கூடிய அதிகாரத்தை ஏற்று அவள் என்ன பண்றா, பிரகடயசி விசுத்த சியாமரக்தாதி ரூபானு பல பரிணதி பேதான் பிராணினாம் பாதுகேத்வம். நீ எம்பெருமானுடைய உத்தரவுகளே உலகளை இந்த உலகத்திலே பிரகடனம் பண்ணி இப்படி எப்படி இருந்தா, எப்படி எப்படி தர்மம் செய்யறவனுக்கு என்னென்ன பலன், அதர்மம் செய்யறவனுக்கு என்னென்ன பலன் என்பதெல்லாம் என்ன
ஸ்ருதி ஸ்மிருதிகளிலே கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சட்டமாக பிரகடனம் பண்ணி நீ என்ன பண்றாய், சுத்த சாம ரெக்காதி ரூபம் பரிணதி பேதம், பல பேதங்கள் பலத்துல எப்பேற்பட்ட வித்தியாசங்கள் இருக்குன்னு கேட்டானாக்க, முத்துக்களால தாமசம ராஜசமா சாத்தியமான பலம், முத்து வெளுப்பல்லவா, விசுத்தம்னா வெளுப்பு, வெளுப்பான முத்துக்கள் அதுல என்ன செய்யறது, சாத்தியமான நல்ல பலன்களை மோட்சங்களை மோட்சாதி பலன்களை எல்லாம் நீ கொடுக்கறாய். அப்புறம் சாம, சாமன்னா தாமச பலங்கள், தாமச பலங்கள் தப்பு பண்ணவனுக்கு நிறையங்கள் அதாவது நரகாதிகள் இருக்க அந்த பலத்தெல்லாம் கொடுக்கிறார். ரத்தாதி பேதாமு, ரத்தங்கிறது மிஸ்ரபலம் பத்மராகம், மிஸ்ரபலம் எது சொர்க்காதி பலத்தை கொடுக்கிறார், சொர்க்காதிகளை அனுபவிச்சா மறுபடியும் சீனைய புண்ணிய மத்தியலோகம் சிந்தின்னு பூலோகத்துல வந்தா மறுபடியும் கஷ்டப்படணும். அதனால சுகமும் துக்கமும் கலந்த இருக்கேன் அப்பேற்பட்ட சொர்க்காதி பலங்களை ரத்தாதி ரூபானு பல பரிணதி பேதானு, இப்பேற்பட்ட பயன்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கும் ஞான வெற்றிகளோடு கூடிய வெற்றிகள் எல்லாம் நீ என்ன செய்கிறாய், ராணினாம் பாதுகேத்வம், மக்களுக்கு அந்தந்த பலங்கள் எல்லாம் அளிக்கிறாய். ஆகினாலே எம்பெருமானுடைய இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நீ தர்ம தேவதையாக இருந்து அவரவர்கள் செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு அந்தந்த சுதிஸ்மிருதியிலே எம்பெருமான் சொல்லப்பட்ட பலங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நீ செய்கிறாய். ஆகவே நீ ஒரு தர்ம தேவதையை மாதிரி இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமிதேசியன் வர்ணித்தபடி பிரதிஷதி முதம் மக்ஷணோ பாதுகே தேகபாதாம் சதமக மணி பங்கி சார்ஞன ஸ்துல்யவர்ணா பரிசர நிகதைஹித்தே பத்மராக பிரதீபைஹி கனதர பரிணத்தா பாதுகாதேவியே நீ என்ன பண்ணுகிறாய், பிரதிசதி முதம் அட்சுணோகோ தேகபாஜாம், சரீரத்தை பெற்ற பிறவியை பெற்ற மக்கள் எல்லோருக்கும் அவருடைய கண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை நீ உண்டு பண்ற, உன்னை சேவிக்க வந்தாக்க. எப்படி உண்டு பண்ற நீ அப்படின்னு கேட்டவனா, சதமக மணிபங்கி சார்ஞன ஸ்துல்ய வர்ணா, உன்னை பார்த்தாலே உன் பெருமாளையே சேவிக்கலாம் போல இருக்கு, பெருமாள் மாதிரியே இருக்கு. ஏன்னா பெருமாள் எப்படி இருப்பார், அவர் கரிய நிறம் உடையவர், நீ எப்படி இருக்க, சதமக மணிபங்கி இந்திரனையில் இருக்கிற வரிஷ உன்னிடத்துல இழைக்கப்பட்டிருக்கப்படுத்தினால நீயும் கருப்பாக தெரிகிறாய். ஆக எம்பெருமானுக்கு சமமான வர்ணத்தை உடையபடினால நீ எம்பெருமான் போல காட்சி அளிக்கிறாய், பார்க்கிறவளுக்கெல்லாம் சந்தோஷத்தை சேவிக்கிறவளுக்கெல்லாம் சந்தோஷத்தை நீ உண்டு பண்ணுகிறாய் அப்படின்னா, அந்த கர்ப்பம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பரிசர நிகிதை ஈஸ்தே பத்மராக பிரதீபைஹி, இந்த இந்திரநீலக்கல்லை சுற்றி பக்கத்துல பத்மநாக கல்ல பதிக்கப்பட்டிருக்கு, அந்த பத்மநாக கல்ல ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, பத்மராக பிரதீபைஹி வழக்கேற்ற நாவல் இருக்கு. ஆக இங்க கரிய உருவம் நீல நீல நிற கற்களால அதை சுற்றி இருக்கும்படியான பத்மநாகத்தினால சுற்றிலும் வழக்கேற்றது போல இருக்கு, விளக்கேற்றினாங்க அது என்ன பண்ணும், கனதர பரிணத்தா கஞ்சல சாமிக்கேவா, விளக்கேற்றினா விளக்கு அன்பாக இருந்தா அப்புறம் அந்த இடத்துல மை மாதிரி உண்டாகும் இல்லையா, மை கருத்திய கருத்த மை உண்டாகும், கனதர பண்ணித்தான் நிபுணமான கெட்டியான மை போல இருக்கு அதுலேருந்து உண்டாருது. அந்த விளக்கறிவதனால ஏற்படக்கூடியதான அந்த கஞ்சலம் இருக்கு மை இருக்கு, இந்த மை கெட்டியான மை இருப்பதனால சுத்தி மை இருக்கு, நடுவில் நீல நிறம் இருக்கு. ஆக என்ன பண்றது, இந்த மையானது அந்த நீல நிறத்தை என்ன எடுத்து காட்டுறது. ஆக உன்னை பார்த்தாலே ரங்கநாதனையே சேவிக்கிறா போல எம்பெருமானுடைய உருவத்தோடு உருவம் கொண்டவளாக நீ இருக்கிறாய் என்று சுவாமி தேசிகனே சுவாமி தேசிகன் பாதுகாதேவியே வர்ணிக்கிறார். கலையாபி ஹானி ரஹிதேஷு சதா தவ மௌத்திகேஷு பரித பிரசதே உபரஜ்யமான ஹரிணாங்க துலாம் ஹரிபாதுகே ஹரிசிலா மகசா. ஸ்லோகம் 577. கலையாபி ஹானி ரஹிதேஷு சதா தவ மௌத்திகேஷு பரித பிரசதே உபரஜ்யமான ஹரிணாங்க துலாம் ஹரிபாதுகே ஹரிசிலா மகசா. இந்த ஸ்லோகத்தில் பாதுகாதேவிய
கிரகணம் பிடித்த சந்திரன் போல வர்ணித்தார்கள். எப்படின்னு கேட்டா, கலையாபி ஹானி ரகிதேஷு சதாம் தவம உத்திகேஷு பரிதப்பசதே. பாதுகா தேவி, உனக்கு சுற்றிலும் என்ன இருக்கு, முத்துக்கள் நிறைய வச்சிருக்கு, வளவளேன்னு முத்துக்கள் இருக்கு. அந்த முத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கு, கலையாபி சிறிதி கூட ஹானி ரகிதேஷு குறைவில்லாததாக இருக்கு. லோகத்தில் இருக்கும் மேலே சந்திரன் இருக்கேன், அதுக்கு என் கலைக்கு குறைவு உண்டு. 15, 15, 14, 11 ஒவ்வொரு நாள் செய்தி பிரகாரம் கலை குறைஞ்சி வரும், கலை கூடும், இது மாதிரிலாம் உண்டு. ஆனால் இந்த முத்துக்களாக சந்திரன் இருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஹானி ரகிதேஷு எந்த விதமான கலை குறையும் இல்லை, ஒரு கலை கூட குறைவதில்லை, அப்படியே பூர்ணச்சந்திரன் மாதிரி அழகாக இருக்கு உன்னுடைய முத்துக்கள் எல்லாம். உபரஜ்யமான ஹரிணாங்க துலா ஹரிபாதுகே ஹரிஹிலா மகசா. இந்த முத்துக்களை சுற்றி இந்திரநீல கல் பதிக்கப்பட்டிருக்கு இல்லவா. இந்த இந்திரநீல கல்லினுடைய ஒளி வெளியில வீசுறது, அது வீசினா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வெண்மையான ஒளி இருக்கே முத்துக்களுடைய ஒளி, அது மேல இந்திரநீலக்கல்லுடைய கரிய ஒளி பரவுகிறது. பறந்தா என்ன ஆறுது, அந்த வெளுப்பையெல்லாம் மூடி வெளுப்பை குறைக்கிறது. அதை குறைக்கிறத பார்த்தா எப்படி இருக்கு, உபரஜ்யமான ஹரிணா அங்க துலா முத்துகளை சந்திரன் சொன்னமோ இல்லையா. ஆக சந்திரன் மேல இந்த கரிய நிறம் வீசினா எப்படி இருக்குன்னா, உபரஜ்யமான உபராகம் ஏதுவராகும் வரகு உபராகம்னு சொல்லுகிறோமே, சந்திர கிரகணம். அந்த கிரகண காலத்துல எப்படியானாலும் ராகு கேதுவால் மறைக்கப்பட்டு சந்திரனுடைய ஒளியானது மங்கி இருக்குமோ, அதுபோல ஹரிபாதுகே ஹரிசிலா மகசா ஒளி மங்கி இந்திரநீலக்கல்லினுடைய ஒளி இந்த முத்துக்கள் மீது வீசுவதனால சந்திரன் உபராக காலத்துல எப்படி ஒளி மங்கி இருக்கானோ, அதே மாதிரி இந்திரநீலக்கல்லின் ஒளியினால அதனுடைய வெண்மையான ஒளி மங்கி சந்திர கிரகணம் போல இருக்கு என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. மரதக பத்ரலா ருச்சிர வித்ரும பல்லவிதா புருசுதரம உத்திக ததகிதா மிகமகீஸ்வரபிஹி உபவன தேவ தேவ சரணாவனி ரங்கபதே அபிலஷதோ விஹாரம் அபிகம்ய பதம் ஸ்பிருஷசி. ஸ்லோகம் 578. மரதக பத்ரலா ருச்சிர வித்ரும பல்லவிதா பிருதுதரம உத்திகஸ்தபகிதா நிகமஈஸ்வரபிஹி உபவன தேவ தேவ கரணாவனி ரங்கபதே அபிலஷதோ விஹாரம் அபிகம்ய பதம் ஸ்பிருஷசி. ரங்கநாதம் காலையில் துயில் எழுந்ததும் நந்தவனத்திற்கு போகணும், அங்கு போய் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆக விளையாட்டாக நந்தவனத்துக்கு புறப்படணும்னு நினைக்கிச்ச உடனே பாதுகா தேவி திருவடி வாரத்தில் வந்து தங்குறான். உடனே பாதுகா தேவியை சூட்டிக்கொண்டு ரங்கநாதன் நந்தவனத்துக்கு எழுந்துருகிறான். இது என்ன, இது அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார் சுவாமி. இங்கே அந்த நந்தவனத்துக்கு போகிற லோகத்தில் மகாராஜாவாக இருக்கிறவன் ஒரு இடத்துக்கு ஒன்று பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவன் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தா, ஆக ஒரு காட்டுக்கே போகிறான்னு வச்சுப்போம். போனாக்கா அப்போ என்ன பண்ணுவான், அவள் பெரிய அதிகாரிகள் வரான்னு சொன்னாக்கா அந்த ஃபாரஸ்டில் காட்டில் இருக்கமையான அதிகாரி இருக்காரோ இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அவன் என்ன பண்ணுவான், அந்த காட்டில் கிடைக்கக்கூடியதான வசந்த ஃபலங்கள் என்ன உண்டோ, தேன் முதலைகள் என்ன கிடைக்குமோ அவர்கள் எடுத்துக்கொண்டு உபகாரமாக வந்து அந்த அதிகாரிக்கு கொடுத்துட்டு காட்டுக்கு வரலாம் அப்படின்னு வந்து அழைப்பு கொடுப்போம், அழைச்சிட்டு போவோம். இது எங்கேயும் வழக்கம் உண்டு. அதுபோல எம்பெருமான் நந்தவனத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே பாதுகாதேவி அழைச்சிட்டு போறா. எப்படி அழைச்சிட்டு போறா அப்படின்னு கேட்டாக்க, பாதி இந்த நந்தவனத்துக்கு அதிஷ்டான தேவதை மலைகள் ஆறுகள் இவளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை அபிமானி தேவதைகள் என்று சொல்லுகின்ற வழக்கம். அதுபோல இந்த போகக்கூடிய நந்தவனத்துக்கு அபிமானி தேவதை இருக்காள், அந்த அபிமானி தேவதையே பாதுகா ரூபமாக வந்து எம்பெருமானை அழைச்சின்னு போறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படிங்கிறான். அங்க பாதுகா நந்தவனத்தினுடைய அதிஷ்டான தேவதை வருதா இருந்தா எப்படி வருவா, யார் எங்க இருக்காளோ அந்த இடத்துல இருக்கமையான உயரிய பொருள்களையே தாங்கள் சூடிக்கொள்வார்கள், அதையே எடுத்துக்கொண்டு வருவார்கள் அல்லவா. அதுபோல
அந்த அதிஷ்டான தேவதை எப்படி வரா ராமனை அழைக்கிறதுக்கு, ரங்கநாதனை அழைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, மரதகபத்ரலாம் அவள் அழகான கொடிகள் எல்லாம் மேலே சூடிட்டு இருக்கா. அவள் அந்த கொடியில நல்ல மரகத கல் போல பசுமையான என்ன தளிர்கள், அதாவது இலைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ருச்சி ரவி திருமாபால் ரவி தான் அந்த கொடியினுடைய நுனியில என்ன இளந்துளிர்கள், அப்படிதான் இது சுளிர்க்க ஆரம்பிக்கிறது. அது எப்படியும் வித்ருமன்னா பவழம், பவழம் போல இருக்க முடியாத இளந்தளிர்கள் எல்லாம் அவள் சூட்டிலிருக்கிற கொடியில அப்பதான் தளிர்த்து இருக்கு. புருஷதரம உச்சி கஸ்தபகத சபகிதாம், அதோட கூட பெரிய முத்துக்கள் இருக்கேன், அந்த முத்துக்களாகிற ஸ்தபகம்னா பூங்கொத்து, அந்த கொடியில பூங்கொத்துலாம் இருக்கு. அவள் சாத்தியிருக்க முடியாத கொடியில பூங்கொத்துக்களா இருக்கு, அல்லது பூங்கொத்துகளை பிரித்து தலையில வச்சுட்டு அழகு பண்ணிட்டு வராறா. நிகமைஹி சுரபைஹி, மற்றும் அங்க இருக்க முடியாத இயற்கையான மலர்களால சுரபிகி வாசனையோட இருக்கும். இப்படி வாசனையோட கூடின உபவனத்துக்கு, அதாவது நந்தவனத்திற்கு அதிஷ்டான தேவதை இருக்கேன். அந்த அதிஷ்டான தேவதையை வந்து அழைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல பாதுகா தேவி திருவிடிவாரத்துல வந்து தண்ட சமர்ப்பித்து வெங்கநாதனை அழைத்துட்டு போகிறாள் அப்படின்னா. அப்ப பாதுகா தேவி அந்த அதிஷ்டான தேவதை மாதிரி இருக்காளன்னா இருக்கா எப்படின்னு கேட்டா, மரதக பத்ரலா, அவ அதிஷ்டான தேவதையை சூடி கொண்டிருக்க முடியான வஸ்துக்கள்ல கொடிகள்ல இலைகள் எப்படி இருக்குமோ அந்த இலைகள் இவட்டே இருக்கு. எப்படி இருக்கு, மரதக பச்சை இருக்கேன், மரகதக மணிகள் அதுல நிறைய பறிச்சிருக்கு, அப்படின்னால இலையோட கூடின மாதிரி இருக்கு. ருச்சி ரவி திருமாபல் ரவிதான், அது தவிர சுத்தி பவழங்கள் பதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பவழங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இந்த கொடியினுடைய இளந்தளிர்கள் மாதிரி இருக்கு. சுகரம் தான் பெரிய முத்துகள் எல்லாம் நிறையா தொங்குற சுத்தி தெரிஞ்சுதான், அதை பார்த்தா அப்படி இருக்கு, வெள்ளேன்னு நன்னா பூத்திருக்கிற பூங்கத்தோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. அப்ப அதே சமயத்துல இதுக்கு வாசனை எங்க இருந்து வந்தது அப்படின்னா, நிகமைஹி சுரபிஹின், எப்போதும் வேதத்தோட கூடியிருக்கா பாதுகா தேவி. ஏன்னா பாததேவி பாதுகா தேவியே வேதங்கள் போத்துருந்தான், ஆனா வேதத்தோட கூடியிருக்கிறதுனால வேத பரிமளம் வீசுகிறது பாதுகா தேவி மேல. இப்படி உபவன தேவதையை போல பாதுகா தேவியானவன் அபிகம்ய பதம் ஸ்பிருஷசி, அங்கேயிருந்து நீ கிட்டக்க வந்து எம்பெருமான சேவித்து திருவிடிவாரத்துல அவசியம் எழுந்துடணும், நந்தவனத்துக்கு போவோம் அப்படின்னு தொட்டு அழைக்கிறாயோ என்று சுவாமி தேசிகன் இதை வர்ணித்தார்கள். சதோத்துங்கே ரங்கட்சி ரமண பாத பிரணயினி தொதாலோகே தத்தன் மணிகிரண சம்பேத கலுஷே பிரதிஸ்ரோதோ வித்யா பிரஜித ருச்சிபேதம் ந சஹதே நவாம்ப ஸ்வாச்சந்தியம் நமதமர கோடீரமகரஹ. ஸ்லோகம் 579. சதோத்துங்கே ரங்கட்சிதி ரமண பாத பிரணயினி தொதாலோகே தத்தன் மணிகிரண சம்பேத கலுஷே பிரதிஸ்ரோதோ வித்யா பிரஜித ருச்சிபேதம் ந சஹதே நவாம்ப ஸ்வாச்சந்திய நமதமர கோடீரமகரஹ. ரங்கநாதனே தேவர்கள் எல்லாம் வந்து வணங்குகிறார்கள். அப்போ வணங்குகின்ற காலத்தில் பாதுகையும் சேர்த்து அங்கு வணங்குகிறார்கள். அப்படி தலை வணங்கும் பொழுதோ பாதியில் இருக்கும் நான் ரத்தங்களுடைய ஒளி எல்லாம் பிரவாகமாக மேல அவர்கள் மேலே வீசுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தரையிலே கிரீடங்களை நிறுத்திக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கிரீடங்களில் நிறைய ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒளி எதிர்த்து இந்த ஒளியின் மேலே வீசுகிறது. தெரிஞ்சா இதை பார்த்த உடனே அழகாக ஒரு கற்பனையை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அது இங்க பேசுவோம். என்னன்னு கேட்டா, மலையிலிருந்து விழுந்து நதி ஓடுகிறது, ஆறு கொஞ்ச நாள் போனா மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கும், திடீர்னு மழை வந்ததுனாக்க ஆத்துல பிரவாகம் வரும். அப்படி பிரவாகம் வரும் பொழுது அந்த பிரவாக தண்ணி எப்படி இருக்கும், கலங்களா இருக்கும் இல்லையா. அப்படி கலங்களா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் பார்த்தவையாகில்
அந்த ஆறுல இருக்க முடியாத மீன்கள் இருக்க, அந்த பெரிய மீன்கள் எல்லாம் புதுசா வர பிரவாகத்தோட அடிச்சுன்னு போகாது, அதை எதிர்த்து மேல அது கிழக்க மேல வேர்க்கு கிழக்க ஓடினா இது மேற்க எதிர்த்து போகும். அந்த எதிர்த்து போகின்ற மீன் இருக்க, அந்த மீனை போல மீன் வாரி இங்க இருக்கு அப்படிங்கிறார். அதாவது இங்க என்ன பிரவாகம் அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகா ரத்தனங்கள் இருக்கோ இல்லையா, ரங்க சிதிரமண பத பிரணயினின், ரங்க சிதிரமண என்பதனால ரங்கராஜா, ரங்கமாகற பூமிக்கு அரசனா இருக்கிறவன் ராஜா ரங்கநாதன், அவனுடைய பாத பிரணயினி, அவனுடைய பாதத்தை விரும்புகிற அதோடைய சேர்த்து இருக்க முடியாத பாதுகா தேவியே உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க முடியாத மனிதனுடைய ஆலோகம் இருக்க வெளிச்சம் உயரக நன்மா வீசுது, சதோ துங்கே எப்பொழுதும் உயர்ந்து நிறைய பறவை வீசுகிறது, அதனுடைய மணியனுடைய இதெல்லாம் பிரவாகங்கள், அதாவது வெளிச்சம் ஒளிவெள்ளமானது மேலே வீசுகிறது. தத்தன் மணிகரண சம்பேத கலுஷே, அப்ப பாதுகையில பல வகையான நிறம் கொண்ட மணிகள் இருக்கின்றவல்லவா, அதெல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மேல ஒளிவெள்ளம் விளங்கினா அப்போ கருப்பு சேப்பு வெளுப்பு எல்லா ஒளியும் சேருகின்ற காலத்துல எப்படி இருக்குது, கலக்கம் விட்டுருக்கு, ஒன்னொரு கலங்கி எப்படியானால் ஆறுல பிரவாகம் வரும்பொழுது கலக்கமா ஓடுமோ அதே மாதிரி இந்த ஒளிவெள்ளமும் கலங்கி இருக்கு. மணிகரண சந்தேத கலுஷே பிரதிஸ்ரோதோத்யா பிரதிகருச்சி பேதம் நசகதே, அப்படி இருக்கிற காலத்துல தேவர்கள் வணங்குறார்கள், தேவர்கள் வணங்கினா அவர்களுடைய கிரீடங்கள் இருக்க, அந்த கிரீடங்கள்ல நிறைய மகரங்கள் இருக்கு, அதாவது கர்ணபத்திரத்துல காதுகள்ல யாகம் பண்ணவெல்லாம் என்ன மகர குண்டலம் தெரிப்பார்கள், அதாவது மீனை போன்று ஆகிறதுடைய கடுக்கனை தொங்க விட்டுப்பாக வளர்க்க வேண்டும், அத மாதிரி அவருடைய கிரீடம் இருக்க, அவருடைய கிரீடத்துல மகரங்கள் மீன்கள் போன்று ரெண்டு பக்கமும் அழகான மீன்கள் பாய்வது போலும் ஓடுவது போலும் ரத்தனங்களால பதிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா, அதை உண்மையான மீன்களாக வச்சு பேசுகிறோம். அந்த மீன்கள் என்ன பண்றது அப்படின்னா அதனுடைய ஒளி வெள்ளம் நிறைய வீசுகிறது, அது எது மேல வீசுகிறது, இந்த பாதையினுடைய ஒளி வெள்ளம் இருக்க அதை எதிர்த்துண்டு வீசுகிறது, அதை பார்த்தா எப்படி இருக்கு, பிரவாகம் ஓடி வர காலத்துல கலங்கின தீர்த்தம் வந்துகிற காலத்துல மீனானது எப்படியானால் இந்த பிரவாகத்தை எதிர்த்து எதிர் நீச்சல் போடுமோ அது போல இவர்கள் சேவிக்கிற மகுடங்களிலே கிரீடங்களிலே இருக்கும்படியான மீன்கள் போன்ற ரத்தனங்கள் இருக்க, இந்த ரத்தனங்களுடைய ஒளியானது மீன்கள் ஒளியாகிற மீன்களானது அந்த பிரவாகமாகிற அந்த பாதியினுடைய ஒளி வெள்ளத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இதை அழகாக உத்பிரேட்சை பண்ணுகிறார் சுவாமி தேசிகன். சதோத்துங்கே ரங்க சிதிரமண பிரணயினி தொதாலோகே தத்தன் மணிகரண சம்பேத கலுஷே பிரதிஸ்ரோதோ வித்யா பிரசித ருச்சி வேதம் மசகதே, அந்த எதிர்த்து அடிக்கிற காலத்துல புதுசா வந்த வெள்ளத்தை மீன் எப்படியானால் எதிர்த்து அதை பொறுக்காமல் எதிர்த்து அடிக்குமோ அதுபோல இங்கு மீன் போன்று இருக்க முடியாத ரத்தனுடைய ஒளியானது பாதியினுடைய ஒளி வெள்ளத்தை எதிர்த்து பாய்கிறதாம். நவ அம்பஸ்வாச்சந்தியம் நமதமர கோட்டீரமகரஹா, அந்த மீன் எங்க இருக்கு அப்படின்னா நமது சேவிக்கின்ற அமர தேவர்கள் அவர்களுடைய கோட்டியில் என்ன கிரீடம், அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்களாகிற மகரங்கள் இருக்கு, அந்த மகரமானது அந்த பாதுகையினுடைய ஒளி வெள்ளாகிற பிரவாகத்தை இந்த மீனானது எதிர்த்து தாக்குகிறதோ எதிர்த்து போகிறதோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு பார்ப்பதற்கு என்று தேவர்கள் வந்து வழங்குவது சமத்காரமாக சுவாமி என்று வர்ணித்தபடி. ஜனேசிபதாவனித்வம் முக்தாசோணமணி சக்கர நீலருஜா நகருஜி சந்ததி ருஜிராம் நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் சௌரேகே. ஸ்லோகம் 580. ஜனயசிபதாவனித்வம் முக்தாசோண மணி சக்கர நீலருஜா நகருஜி சந்ததி ருஜிராம் நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் சௌரேகே. இந்த ஸ்லோகத்துல பாதுகா ரத்தனங்களுடைய ஒளியினால எம்பெருமான் தையில் கையில
அந்தகமுடைய கட்கத்தை கத்தியை வச்சிருக்கிறாரோன்னு சொல்லும்படியாக இருக்கு. எம்பெருமானுக்கு செங்கன் சக்கரம், கதா சாரங்கம் அவைகளை தவிர நந்தகம்ங்கிற ஒரு கத்தி உண்டு. அந்த கத்திங்கிற ஆயுதத்தை கையில் வச்சுருக்காரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த ஒளிவள்ளத்தை பார்த்தால் எப்படி அப்படின்னா அதை உத்தரவிசிக்கிறார். ஜனயசி பதாவனித்வம் முக்தாசோன மணி சக்கர நீலருஜா. உங்ககிட்ட முக்தா முத்துக்கள் இருக்கு. சோனாமணி சிவப்பு பத்மராக சக்கரக்கள்லாம் இருக்கு. சக்கர நீலருஜா சக்கரநில இந்திரநிலக்கல் இருக்கு. இது மூணு ஒளியும் மேலே உசரக்கவிசர் மேலே வீசுறது. அப்படி மேலே வீசினா அப்படி வீசும் பொழுது நகருச்சி சந்ததி ருச்சிராம். அது எப்படி இருக்கு? பெருமாள் கையில நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் சௌரேகே. நந்தகம்ங்கிற நிஸ்திரிம்சம்னா கத்தி. அதை பெருமாள் கையில் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாத இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க முத்து இருக்கேன், கத்தியினுடைய கூர்மை, கத்தியினுடைய கூர் எப்படி இருக்கும், வெளுப்பா இருக்கும், நல்லா தீட்டி இல்லையா, அந்த கத்தியினுடைய கூர்மையே காட்டுகிறது. பத்மநாசக்கதனுடைய ஒளி இருக்கேன், அது என்ன பண்றது அப்படின்னாக்க நகத்தை காட்டுறது. நகத்தினுடைய ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா கையில தானே பெருமாள் கத்தியை வச்சுருக்காரு. அப்போ நகத்தினுடைய ஒளி, நகமானது கொஞ்சம் சேப்பும் ஒழுப்புமா இருக்கும், அதனால நகத்தினுடைய கிரணத்தை காட்டுகிறது. அப்புறம் நீளம்ங்கிறது கருப்பா இருக்கும், கத்தியை காட்டுறது. ஆக இந்த ஒளியினால கையில பெருமாள் கத்தியை வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அல்லது இன்னொரு சாவும் சொல்லலாம் எப்படின்னு கேட்டா முத்துவங்கிறது வெளுப்பு, அது நகத்தினுடைய வெண்மையை காட்டுகிறது. அதில் பெருமாளுடைய கையில் இருக்க முடியாத கையில் இருக்கக்கூடிய நகத்தினுடைய வெண்மையை தெரிய காட்டுகிறது. அப்புறம் பத்மநாகம் இருக்க அது எப்படி இருக்குங்கிட்டா எம்பெருமானுடைய திருக்கையில் உள்ளங்கை எப்படி இருக்கும், பல பலம் செந்தாமரை போல அழகா இருக்கும் அல்லவா, அதனால பத்மநாகம் போல சகப்பா இருக்கு எம்பெருமானுடைய உள்ளங்கை. அந்த உள்ளங்கையில நகத்தால் அப்படி அமைக்கி வரலால் அமைக்கி பிடிச்சிருக்காரோ இல்லையோ, அதனால அது எது பிடிச்சிருக்கார், கத்தியை பறிச்சுருக்கார். அது என்ன, நீளம், நீளமணி இருக்கேன், கத்தி கருப்பா இருக்கும். அதனால பெருமாள் உள்ளங்கை தன்னுடைய உள்ளங்கையால மனநிலையை மடக்கி நந்தகங்கிற கத்திய பெருமாள் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ என்று சொல்லும்படியாக உன்னுடைய ஒளிவெள்ளமானது இருக்கு என்று வர்ணிக்கிறார். அதை பார்ப்போம். ஜனயசி பதாவனித்வம், பதாவனி நீ இப்ப ஒரு கருத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறாய். என்ன, முக்தா சோனா மணி சக்கர நீலருஜா, முத்துக்களுடைய ஒளி, அப்புறம் பத்மராகத்தினுடைய ஒளி, சக்கர நீல இந்திர நீளத்தினுடைய ஒளி, இவைகளை கொண்டும் நக ருச்சி சந்ததி ருச்சிராம். அதே சமயத்தில் எம்பெருமான் திருக்கையில நகங்கள் இருக்க முடியாத நகங்கள், அஞ்சு நகங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த நகங்கள்ல ஏற்படக்கூடியதான அழகான ஒளி வெள்ளம் இருக்கேன், அதை கொண்டும் நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் சௌரேகன். நந்தக நந்தகங்கிற கத்தி இருக்கேன், அதை வச்சிருக்காரோ அப்படின்னு இந்த ஒளிவள்ளங்கள்ல இருந்து நமக்கு தெரிகிறது என்று இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமான் நந்தக பாணியாக கட்கபாணியாக இருக்கார் என்று சொல்வது போல இருக்கிறது என்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல.